எப்படி பரிச்சை எழுதின பேனா அவ்வளோதான், எவ்வளோ மார்க் வரும், டீச்சர் போகிற மார்க் தான் வரும். இல்லை கொங்கா போயிலே கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, போயிட்டா இருந்துச்சு, இடையில எழுத்தா இருந்துச்சு. கைதி 43 உனக்கு நாளைக்கு தூக்கு, கடைசி ஆசை உனக்கு எது இருக்கா? நான் ரஜினியை பார்க்கணும் சார். அவர் ரொம்ப பிஸியானால அவரை பார்க்க முடியாது. அதுக்கு உங்க ஒய்ஃபை பாக்குறீங்க, அதுக்கு தூக்கே போடுங்க, சந்தோஷமா போயிருங்க. ஏங்க பஸ் மிஸ் பண்ணிட்டேன், சமைச்சு சாப்பிட்டுருங்க, சீக்கிரம் வந்துடுறேன், பி ரெடி. ஹலோ, ஆட்டோ ஏறிட்டேங்க, சீக்கிரம் வந்துடுறேன், பி ரெடி. என்னங்க என்னங்க பொண்டாடி வாக்கு தெய்வ வாக்குடி, நான் உன் பேச்ச கேட்டேன் சத்தியமா. என்ன கேட்டீங்க? என்ன கேட்ட? காலையில போன் பண்ணி பி ரெடின்னு சொன்னேன், பஸ் மிஸ் பண்ணிட்டு பி ரெடின்னு. அதுக்கப்புறம் இப்போ 10 நிமிஷம் சொன்னேடி பி ரெடின்னு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஹலோ, ஏய் நேத்து 40,000 கொடுத்தேன் இல்ல 10,000 கரண்ட் பில் கட்டினியா இல்லையா? அதெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். சரி, அந்த 15,000 அந்த வீட்டு வாடகை வந்து கேட்பாங்க, கொடுத்துரு. அதெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். சரி, நைட் நான் வீட்டுக்கு லேட்டா வருவேன், ரம்யாவோட வெளியே போறேன். யாரு ரம்யா? அத நீ கேட்காத, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உணர தொப்ப அது தன்னாலே கரைஞ்சிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, பீர் அடிக்காம உனக்கு இவ்வளவு பெரிய தொப்ப புறம்போக்கு. ஓ, புறம்போக்கு போட்டுக்கிட்டியா? அப்படியே கூடவே எச்சகலை பண்ணாட நாதாரி எல்லாம் கூட போட்டுக்க. என் வீட்டுக்காரர் 10 நாளா பேசவே மாட்டேங்கிறாரு டாக்டர். உங்களுக்கு கல்யாணமா எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் தான் டாக்டர். நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. மரியே ரம்மேராட்டு குட்டி மணி என்ற மேர சோப்பு பட்டி, மரியே ரம்மேராட்டு குட்டி மணி என்ற மேர சோப்பு பட்டி, பாட்டு பட்டி வட்ட பட்டி வெறுத நின்னா குட்டம் பட்டி, சிசில குட்டிர தேப்பு பட்டி பாட்டி. இந்த கல்யாண நாள் அதுமா யாரு கொஞ்சம் நினைக்கிறீங்க, யாருக்கு நினைக்கிறீங்க? கல்யாணம் வேணா வேணாம்னு சொன்னானே என் ஃப்ரெண்டு, அவன கொஞ்சணும் நினைக்கிறேன். அப்ப யார கொல்லணும் நினைக்கிறீங்க? மிஸ்டர் குமாரசாமி. அவரு உங்க அப்பா. அந்த மூதேவி தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஏகா ரமேஷ் இல்ல? அது எங்க பொறுக்க போயிருக்குதுப்பா? சரிங்க வந்தா நான் சொக்க திரும்ப போறேன், நாளைக்கு தரேன்னு சொல்லுங்க. நீ எங்க போற? நானும் பொறுக்க தாங்க. அப்ப என்ன சூடாய், நீ கடுகு வறக்கலாம். ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துறான். டேய், விஷத்திலே பிறந்து வளர்ந்து வீடாங்க, 6 மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனா. ஆயுள் முடிந்து விட்டது. ஓஹோ, தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க, வாயில் அடிங்க.
தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. நீ ஹிந்தில பாடு, நான் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுறேன். ஓகே ஓகே. இதான் திட்ட சான்ஸ். நீ தாண்டா நாய, நீ தாண்டா நாய, நீ தாண்டா நாய. அம்மா ஒரு 62 ரூபா இருந்தா தாங்கம்மா, உடனே திருப்பி தந்துடுறம்மா. அப்படியா? இந்தாங்க இந்தாங்கம்மா. இருங்க. என்ன 26 ரூபா தான் இருக்கு? உங்ககிட்ட நான் என்னமா சொன்னேன்? என்ன சொன்னேன்? 62 ரூபா தாங்க, நான் உடனே திருப்பி தரணுதனமா சொன்னேன். திருப்பி தந்துட்டேன், நான் வாக்கு மாற மாட்டேன். ஆமா. அட பாவிங்களா, எத்தனை பேருடா இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? உங்க ஹாஸ்டல் ஏன் இப்படி இருக்கு? என்னங்க? फिर मेरा इंटरेस्ट तुम्हारे तरफ कई को बढ़ते जा रहा? बेटा पास त्रियम गेट उठा। ए தெரிஞ்சே பேசற நீ? ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஏ நீ என்ன கோவப்படு? நீ என்ன கோவப்படு? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ என்ன சண்டைக்கு வாடா? நீ என்ன சண்டைக்கு வா? வாடா வந்து பாறா. வந்து பாறா. காலக்கிட துப்பாக்கி இருக்கு. எடுத்து சுடியா? ஐயோ எனக்கு சுட தெரியாத. ஏய் எதுக்கு எடுத்தாலும் சுட்டுவே சுட்டுவேன்னே? நோயின் போன் அடிச்சுங்கிறா அதான் கால் ரேஷன் கடைக்கு போய் மரண குத்துட்டு வந்துட்டோம்ல. கரப்புல வாங்கிடலடா. கரப்புல குத்து பண்ணி என்ன கேப்பி? நீ தம்பி சொல்லி அனுப்புமா? சும்மா உயிரவங்க அந்த போனை வைமா. ரெண்டு காப்பியா? டூ காப்பி. ரெண்டு பூரு காப்பி பிளீஸ் மேக் சீரத்துனோனா. அண்ணனுக்கு ரெண்டு காப்பி. பிலிவார் பிலிவார். மீனம்மா தில் வாலே துனியா ஓடி போலாமா தனியா? ஆச்சா. ஐயோ அண்ணா என்னன்னு சொல்லி பயமுடுத்துறீங்க. நீங்க வேணா மேனேஜர் லக்ஷ்மண் சார போய் மீட் பண்ணுங்களே. இப்ப எப்படி வந்தது தமிழ்? ஏய் கூடாஞ்சேரி டோல்கேட்ல டோக்கன் போட்டு இருந்தா தானே நீ ரிசப்ஷன்ல உட்காந்து ரிச்சா பேசியா? அப்படியே எத்தனை நிமிஷம்லாம் இல்ல அண்ணா. என்ன பண்ணுவ? இல்லப்பா ஆயாக்கு போன் பண்ணப்பா, வீடு வேற கட்டினுங்கறாங்க. சோபா செட்ல பூமி உண்ட வச்ச மாதிரி இருக்கறான் பாருப்பா. வெறும் கப்பே எவ்வளவு நேரம் குச்சினுங்கறா மத்தியமா? தெரியுமா?